வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு சிவக்குருள மாசவிஞானம் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம சிவக்குருள் பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரை 11 பாகம் பார்த்துட்டோம். இன்று 12 பாகம், அதாவது மகர வரிசை, மாவண்ணா மி அது தொடங்கக்கூடிய 12 சிவக்குரல் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். மகர வரிசை சிவக்குரல் 139 குரல். மகராசன் மைந்தன் வளவர்கோன் பாவை மகராசி காத்த சிவம். பொருள்: மாமன்னரின் புதல்வரான வளவர்கோன் என்ற மன்னனின் பெண்ணாகிய மகராசி, அதாவது அரசியை வளர்த்த சைவ மதமாகும் என்பது பொருள். அதாவது அந்த மாமன்னரின் புதல்வன் மகள் பாண்டிய மன்னரின் துணைவியாகி மங்கியர்க்கரசி என பெயர் கொண்டு தனது துணைவரான கூன் பாண்டிய மன்னன் பின்பற்றி வந்த சமண மதத்தை விட்டு சிவத்துவம் என்கின்ற சைவ சமயத்திற்கு மாற்றி வளர்த்த சமயம் சைவம் ஆகும் என்பது இதனுடைய பொருள். மறைபொருள்: மகராசன் மகன் சிவம் என்ற சிவஞானத்தை காத்து வளர்த்தது மகராசி என்ற அவரின் மகள் என்பது மறுபொருளும் மறைபொருளும் ஆகும். மகர வரிசை சிவக்குரல் 140 குரல். மாகபதி கௌதவமுனி பத்தினிக்கு செய்திட்ட மாபாபம் போக்கிய வாஞ்சியம். பொருள்: மகாபதி என்றால் இந்திரன். இந்திரன் கௌதம முனிவரின் பத்தினிக்கு செய்த பெரிய பாபம் போக்கிய சிவத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் ஆகும். அதாவது ஸ்ரீவாஞ்சியம் நன்னிலம் அருகில் உள்ள சிவத்தலமாகும். இந்திரன் ஒருமுறை கௌதம முனிவரின் பத்தினி அகலியை அழகில் மயங்கி கௌதம முனி போல் உருமாறி அவளை புணர்ந்து பின் பூனையாக மாறி சென்று விட்டான். இது கண்ட முனிவர் தன் மனைவியை கல்லாகவும் இந்திரனை உடம்பெல்லாம் யோனியாகும்படி சபித்து விட்டார். அந்த மகாபாபம் போக்க 1000 தேவ ஆண்டுகள் தவம் இருந்தார். அப்பேற்பட்ட பாபம் போக்கியது ஸ்ரீவாஞ்சியம் என்னும் தலத்தில் ஈசனாகும் என்பது இதனுடைய பொருள். மகர வரிசை சிவக்குரல் 141 குரல். மிருகண்டு மைந்தனாம் மார்க்கண்டையனை மிருத்தியஞ்சன் காத்த கடவுர். பொருள்: மிருகண்டு முனிவரின் மைந்தனான மார்க்கண்டையனை மிருத்தியஞ்சன் என்ற பெயர் கொண்ட சிவபெருமான் காத்த திருக்கடையூர் என்பது. மார்க்கண்டேயன் திருக்கடையூரில் சிவலிங்கமாக விற்றிருந்த சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் வேளையில் அவனது ஆயுள் முடியவும் யமன் தன் பாசக்கயிற்றை வீச முனைந்த வேளையில் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி கொண்டான். யமன் வீசிய கயிறு சிவனையும் சேர்த்து சுற்றியது. இதில் கோபம் கொண்ட சிவபெருமான் யமனையே வதம் செய்து பக்தன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வரம் தந்தார். அந்த ஊர் திருக்கடவுர் என்பது. அங்கு சென்று சிவனை வணங்கினால் தீர்க்காயில் பெறலாம் என்பது மறைபொருள். மகர வரிசை சிவக்குரல் 142 குரல். மீனாபதியாம் மதிசடையன் அருளில் மீளா கதியடைதல் நன்று. பொருள்: மதுரை மீனாட்சியின் துணைவரான தன் சடையில் நிலவை சூடிய எம்பெருமானை வேண்டி பிறவி முடித்து நல்ல கதி அடைந்து செல்வது நன்று என்பது பொருள்.
மதுரையில் பஞ்சபூத தலங்கள் யாவும் அமைய பெற்றுள்ளது. அதனால்தானோ என்னவோ மதுரையில் இருக்க முக்தி என்று சொன்னார்கள். மகர வரிசை சிவக்குரல் 143. குரல்: முன்பிறப்பில் ஈசன் நினைப்பின்றி இவ்வுலகில் மீண்டும் பிறப்பு வரவு. பொருள்: முந்தைய பிறவிகளில் சிவனை பற்றி நினைப்பின்றி வாழ்ந்ததால்தான் மீண்டும் இப்பிறவி வந்தது என்பது இதனுடைய பொருள். எனவே இப்பிறப்பிலாவது சிவனை பற்றி சிந்தனையுடன் வாழ முயல்க என்பது மறைபொருளாகும். மகர வரிசை சிவக்குரல் 144. குரல்: மூர்த்திகளின் மூலமனாம் மூதரையன் தால் சேர கீர்த்திகள் தன்னால் வரும். பொருள்: மூர்த்திகளில் மூலமனான சிவபெருமானின் பாதம் பணிந்தால் பல கீர்த்திகளும் தன்னால் வரும் என்பது இதனுடைய பொருள். உதாரணம் அடியேன்தான். மகர வரிசை சிவக்குரல் 145. குரல்: மெய்ப்பொருள் கண்டுமே மெய்யன் மகிமையால் மெய்விடுதல் மெத்த சுகம். பொருள்: மெய்ப்பொருள் என்றால் கடவுளை பற்றிய அறிவு, மெய்யன் என்றால் கடவுள், மெய்விடுதல் என்றால் உடலை விட்டு உயிர் பிரிதல் என்று பொருள். ஆக கடவுளை பற்றி அறிந்து கடவுளின் பெருமைகளை பேசியே உயிர் விடுதல் பிரவாவரம் கிடைக்கும், அது மிகவும் நல்லது என்பது இதனுடைய பொருள். மகர வரிசை சிவக்குரல் 146. குரல்: மேலே வழி செல்ல அண்ணாமலை சுற்றி முனியாய் மாறல் சிறப்பு. பொருள்: மேலே வெளி என்றால் பரமன் ஞானிகளுடன் உறையும் ஞானகாசம், அது அந்தரத்தில் உள்ளது. அங்குதான் சிவபெருமானின் தலைமையில் கூட்டம் நடைபெறும். அந்த நிலையை அடைய அண்ணாமலையானை கிரிவலம் வரும். ஒரு தவை ஞானி போல் எப்போதும் சிவன் நினைவாக இருப்பது சிறப்பு என்பது இதனுடைய பொருள். மகர வரிசை சிவக்குரல் 147. குரல்: மைத்ரா வருணிக்கு சக்தி சிவமாக காட்சி கொடுத்தவன் காப்பு. பொருள்: மைத்ரா வருணி என்றால் அகத்திய முனிவர். பொதிகில் அகத்தியர் உலகம் சமநிலையடைய காத்திருந்த வேளையில் கைலையில் நடந்த சிவசக்தி திருமண காட்சியை அவருக்கு காட்டிய சிவன் நம்மை பாதுகாப்பான் என்பது இதனுடைய பொருள். இந்த நிகழ்வு தத்ரூபமாக ஒவ்வொரு தமிழ் வருடப்பிறப்பு அன்று பாபநாசத்தில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மகர வரிசை சிவக்குரல் 148. குரல்: முக்கில் நிறைந்த தைலம் ஒளிர்வதால் செக்கிலே நைந்தல் மறப்பு. பொருள்: முக்கு என்றால் விளக்கில் எண்ணெய் நிற்கும் பகுதி. எள் செக்கில் நைந்து எண்ணெயாகி விளக்கில் ஒளியாகி பயன் தருவதால் அது சிரமப்பட்டதை மறந்துவிடுகிறது என்றும், அதுபோல எத்தனையோ பிறவியெடுத்து நொந்து நூலாகினாலும் இறுதியில் சிவஜோதியில் கலப்பதால் தாம் அடைந்த சிரமங்களை ஆன்மா மறந்துவிடும் என இருபொருள்பட விளக்கத்தை இந்த ஆசிரியர் சிவஞானம் கூறுகிறார். மகர வரிசை சிவக்குரல் 149. குரல்: மூனியாய் மூனத்தவத்தில் சிவனையே மோப்பத்தில் கண்டு கொளல். பொருள்: தவஞானி போல மௌன விரதமிருந்து
சிவபிரானை நினைந்து ஆழ்ந்த தபத்தில் இருந்து சிவனை சிந்தித்தால் சித்தத்தில் கண்டுகொள்ளலாம் என்பது. மகர வரிசை சிவக்குரல் 150. குரல் மொவ்வல் மலர்தன்னொடு மருவி எம் பிரம்மா மெய்யூர் பெற்ற பிடவூர். பொருள் சிவனை காண கையில் மொவ்வல் மலர் மற்றும் தாமரை மலரோடு ஒரு தலையை இழந்து மருவி நின்ற பிரம்மாவுக்கு நல்ல உருவம் பெற்றது திருச்சி அருகிலுள்ள திருப்பிடவூராகும். அதாவது பிரம்மாவுக்கு சிவனைப் போல் 5 தலைகள் இருந்தது. ஒரு சமயம் பிரம்மா தான் படைத்த ஒரு இணையெல்லாம் அழகி மேல் காதல் கொண்டார். அந்த பெண் உமையம்மையிடம் முறையிட்டாள். பார்வதி தேவி இது பற்றி ஈஸ்வரனிடம் கூறவே சிவனார் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளிவிட்டார். அந்த மீதமுள்ள 4 தலையைத்தான் திருப்பிடவூரில் சரி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மகர வரிசை சிவக்குரல் முற்றும். இதுவரை மகர வரிசையில் 12 சிவக்குரல் பார்த்தோம். இனி அடுத்த பாகம் சிவக்குரல் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குரலோன் மா சிவஞானம். நன்றி, வணக்கம்.